play Bigg Boss. Bigg Boss 7 Tamil. So welcome to Danny's View Review. So in the video la vandi indru grand launch la nadandha vidiyangal makkaloda mukkiyamana kelvigal seringala. So andha sila kelvigala mattum point vechi makkaloda karthukala en karthukala indha video la na solren. First time nammala paakringa appadina marakkama subscribe panni bell icon click panni unga adoda thanga correct ah right ah ரிவியூக்கள் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா. ஓகே, இந்த கிராண்ட் லான்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டோட கான்செப்டை பற்றி மக்களோட நிலைமை மனநிலை என்ன அப்படின்னா ரொம்ப சூப்பரும் இல்லை, ரொம்ப சுமாரும் இல்லை, ஓகே அப்படின்ற மாதிரி தான். ஆனால் வீடு ஒரு வீடு பிரம்மாண்டமாக இருக்குது, இன்னொரு வீடு அந்த பிரம்மாண்ட வீட்டுக்குள்ளேயே ஒரு சைடில் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம எதிர்பார்த்தோம் பக்கத்து பக்கத்தில் வீடு இருக்கும் அப்படின்னு, ஆனாலும் அது வந்து ஏமாற்றமாக இல்லாமல் இருந்தது தான் ஒரு உண்மை ஒன்று சரிங்களா. அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கண்டஸ்டன்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் 18 பேர், அந்த 18 பேரும் தவறாமல் வந்திருந்தார்கள். ஸோ அந்த விதத்தில் கரெக்டாக அப்படின் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நினைக்கக்குள்ள ஹாப்பி சரிங்களா. ஸோ அடுத்தது வந்து இந்த கேப்டனை வந்து தெரிவு செய்த விதம். ஸோ இதை வந்து சிரிக்கிறதா இல்லை திங்க் பண்ண வைக்கிறதா அப்படின்னா கண்டிப்பாக நம்ம திங்க் பண்ண தான் வைக்கணும், சிரிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன் அப்படின்னா இந்த டாஸ்க் எதுக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டஸ்டன்ஸோட மனநிலை. ஸோ இவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அதே நேரத்தில் எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்காங்க அப்படின்றத மக்களுக்கு காமிப்பதற்கு தான் இந்த டாஸ்க் வந்து கொடுக்கப்பட்டது சரிங்களா. அதே நேரத்தில் பிக் பாஸும் வந்து கண்டஸ்டன்ஸை பற்றி அறிந்து வச்சுக்கிறாரு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெற்றி பெற்றது யார் அப்படின்னா, அதாவது டாஸ்க் என்ன அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு கூல் சுரேஷ் அவர்கள் போகிறாரு, பிக் பாஸ் சொல்கிறாங்க நீங்கள் தான் ஃபஸ்ட்டு கேப்டன், இந்த பேண்டேஜை கையில் போட்டுக்குங்க, அடுத்து வரும் நபர்களிடம் இருந்து நீங்கள் விவாதம் பண்ணி இந்த கேப்டன் இதை வந்து நீங்கள் வச்சிருக்கணும். ஒரு 30 நிமிஷம் 35 நிமிஷம் டைமு, அந்த 5 நிமிஷத்துக்குள்ளே அவங்க அக்செப்ட் பண்ணாட்டா இல்லை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்க அக்செப்ட் பண்ணாட்டா இது வந்து அடுத்த வரும் நபருக்கு அவங்க கேப்டன் ஆயிடுவாங்க அப்படி என்பது தான் சரிங்களா. அவங்க ஓகேட்டாங்கன்னா நீங்கள் தான் கேப்டன், நீங்கள் அவங்களுக்கு கொடுக்க ஓகே நீங்கன்னா அவங்க தான் கேப்டன் அப்படின்றது. ஸோ இதில் வந்து இதை இந்த டாஸ்க் நடக்கக்குள்ள மக்களை யார் அதிகமாக கவர்ந்தார்கள், அந்த ஸ்மார்ட்னஸ், அந்த கேமை ஹேண்டில் பண்ண விதம், ஜீனியஸ்னஸ் அப்படின்னு இருக்குல்ல, அந்த கேமுக்கு என்ன பண்ணணும், எப்படியான கேள்விகளை ஹேண்டில் பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு பண்ணது அப்படின்னா மிஸ்டர் பிரதீப் பெண்ணணி அவர்கள் சரிங்களா. ஸோ அவர் பேசின விதம், அவர் ஹேண்டில் பண்ண விதம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது என்னுடைய கருத்து மட்டுமில்லை, பல மக்களோட கருத்து இதுதான் சரிங்களா. அந்த பாடி லாங்குவேஜ் இருக்கு பாருங்க, கான்ஃபிடென்ட் ஆஃப் த கேம், ஸ்மார்ட்னஸ் ஆஃப் த கேம், அவர் வந்து டிஃப்ரெண்டாக இருந்தார், நல்லா இருந்துச்சு சரிங்களா. இதுவும் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது வந்து நடந்த விடயம் என்ன அப்படின்னா கேப்டன் ஆனவர் யார் அப்படின்னா கடைசியாக வந்த விஜய் வர்மா அவர்கள். ஸோ அது வந்து எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் தமிழ் சரித்திரத்தில் மோஸ்ட் லக்கியஸ்ட் கான்டெஸ்டன் அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு யாரும் இப்படி கேப்டன் ஆகலை அப்படின்னு தான் நினைக்கிறேன். மேபி வாக்கெடுப்பு எடுத்து ஆகியிருக்காங்க ஃபஸ்ட்டு சீசன் 4 நினைக்கிறேன். ஸோ இவன் யார் கேப்டன் ஆகணும், யாருக்கு ஓட் போடுறீங்க அப்படின்னு வாக்கெடுப்பு எடுத்திருக்காங்க. ஆனால் ஒரு நபர் வந்தோடனேயே இந்த வீக் ஃபுல்லாக நீங்கள் தான் கேப்டன் அப்படின்னு பிக் பாஸே சொல்லி ஒருத்தருக்கு கொடுத்தது அப்படின்னா அது விஜய் வர்மா அவர்கள் தான். ஸோ அது அவர் மீது நம்ம குறையொன்று இல்லை, அவருக்கு அங்கெல்லாம் ஆட்கள் இல்லாதபடியாக அவருக்கு லக் வந்து அவருடைய பக்கம் இருந்துச்சு. ஒரு ஒரு ஷோவை பொறுத்த வரைக்கும், ஒரு கேமை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு தூரம் ஹார்ட் ஒர்க் முக்கியமோ அதே போல லக் இருக்கணும், அவருக்கு லக் இருந்திருக்கு, அதுதான் உண்மை. பாப்போம் எப்படி இவர் வந்து இந்த வீட்டை 1 வீக் ஹேண்டில் பண்ண போறார் அப்படின்னு சரிங்களா. சரி, அடுத்தது வந்து ஒரு இன்னொரு விடயம் அகெயின் வந்து விஜய் யாரு பிரதீப் பண்ணணி அவர்கள். ஸோ இந்த கேப்டன்சி மேட்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா யுகேந்திரன் அவர்கள் கேப்டன்சி பெட்சை வச்சிருக்காரு. அப்போ அனன்யா ராவ் வர்றாங்க அவங்க என்ட்ரி. அப்போ இவர் விஷ்ணு விஜய் அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அனன்யா கிட்ட போய் நீங்க கேப்டன் இது இதை வாங்குறதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன், இந்த வீட்டில் எத்தனை மேல் போட்டியாளர்கள் இருக்காங்கன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி அதையும் அவங்க அக்செப்ட் பண்ணி அந்த கேள்வி அவர்கிட்ட கேட்டு அவருக்கு தெரியலை. அப்போ விஷ்ணு விஜய் சொல்றாங்க நீங்க சொல்லல, வீட்டில் கேப்டனாக இருந்துக்கிட்டு இதில் எத்தனை ஆண் போட்டியாளர்கள் இருக்காங்கன்றதை நீங்க கவனிக்கல, ஸோ அவங்களுக்கு நீங்க இதை கொடுங்க அப்படின்னு சொல்லுங்க. பிரதீப் அவர்கள் இது என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்ட விதம் அது கரெக்டாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கும் அப்படி தோணுச்சு, ஏன்னா இப்போ பிக் பாஸ் வந்து சொன்னது என்ன அப்படின்னா யார் கேப்டனாக இருக்காங்களோ வர்றவங்களுக்கும் அவங்களுக்கும் இடையிலலாம் விவாதம் அப்படின்னு. இவர் ஃபஸ்ட்டு நடுவில் வந்தார், அதுக்கப்புறம் ஒரு கேள்வியை கேட்டது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஃபஸ்ட்டு அதை குறுக்கிட்டார். அதை வந்து பிரதீப் பெண்ணணி அவர்கள் தைரியமாக எதிர்த்து கேட்ட விதம், பிரதீப் பெண்ணணி அவர்களுடைய அந்த இம்பேக்ட் ஆஃப் த கேம் ஃபஸ்ட்டு டேயே
எதுக்கும் துணிந்தவர் அப்படின்றத காமிச்சது மக்களுக்கு பிடிச்சிருக்கு, சரிங்களா? சோ ஓ ஆக மாட்டத்துல இந்த பிக் பாஸ் 7 தமிழோட ஃபர்ஸ்ட் டே கிராண்ட் லான்ச் கான்டெஸ்டன்ட் செலெக்ஷன் என்ன பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் தமிழ் பிக் பாஸ்ல செலக்ட் பண்ண சீசன்ல இது வந்து ஒரு 75% ஓகே அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா யாருமே பிரபலம் இல்லை, யாருமே அதே நேரத்துல பிரபலம் இல்லாதவர்களும் இல்லை, சரிங்களா? அவரேஜா இருக்கு நபர்களை போட்டிருக்காங்க. ஸோ அதனாலேயே யாரு வின் பண்ணுவார்கள், யாருக்கு அதிகமான ஃபேன்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்மளால கணிக்க முடியாது, சரிங்களா? அதே நேரத்துல இன்னொரு விடயம் என்ன அப்படின்னா, உள்ளுக்கு வந்த போட்டியாளர்கள் இப்போ ஜோவியா அவர்களா இருக்கட்டும், ஐஸ்வர்யா அவர்களா இருக்கட்டும், அக்ஷயாவா இருக்கட்டும், கமல்ஹாசன் சாரை பார்த்தோன்னு அவங்க அப்படியே நம்ம பிரின்சிபல் ஸ்கூல் படிக்கக்குள்ள பிரின்சிபலை பார்த்தா நம்ம என்ன செய்யறோம்னு தெரியாம இருப்போம், அது அந்த நிலைமையெல்லாம் இருந்தாங்க. ஸோ அது அவங்க மேல இல்லை, அவங்க இடத்துல நம்ம இருந்தாலும் அப்படிதான் இருந்திருப்போம். அதனாலே அவங்களுக்கு ஒரு 30 மினிட்ஸுக்கு அதுல இருந்து விடுவர முடியலை. வீட்டுக்குள்ள வந்ததும் அவங்களுக்கு அந்த இது ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஸோ வருகின்ற நாட்கள் அவங்களும் இன்னும் போல்டா செயற்படுவாங்க அப்படின்றதான் என்னுடைய நம்பிக்கை, சரிங்களா? ஸோ ஆக மொத்தத்துல இந்த முதலாவது நாள் கிராண்ட் லான்ச் எபிசோட் வந்து எனக்கு வந்து ஓகே தான், சரிங்களா? நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. ஸோ பிரதீப் அண்ணனி அவர்கள் அவருடைய ஆட்டத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? சில பேர் பல பேருக்கு பிடிச்சிருக்கு, சில பேருக்கு பிடிக்கல, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படி என்பதை கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களை கவர்ந்த முதல் நாள் உங்களை கவர்ந்த போட்டியாளர் யார் அப்படி என்பதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி.